வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா சுய இன்பம் செய்து முகம் சின்னதாக இருக்குது அதாவது சுய இன்பம் செஞ்சால் ஆணுறுப்பு மட்டும் சின்னதாக நினைக்காதீங்க சுய இன்பம் செஞ்சிங்கன்னா முகம் வந்து சின்னதாகிடும் அது வந்து முழுக்க முழுக்க உண்மை இந்த சுய இன்ப அடிமைகளாக இருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா மாஸ்டர் பேஷன்லேயே அடிக்ஷன் ஒரு நிலை இருக்குது இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு தண்ணி அடிக்கிறவங்க இருக்கான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோட்ரு தான் சார் அப்படின்னு சொல்லுவான் ஒரு சிகரெட்டுன்றது சிம்பிள் ஆனால் ஒரு கோட்ருன்றது அதிகம்தான் பட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கம் ஒரு சிலர் வந்து நாலு பாக்கெட்டு சிகரெட் அடிப்பான் அது வந்து அடிமை பழக்கம்ன்றது வேறு அடிமைன்றது வேறு சரியா ஒரு பழக்கத்துக்கே அடிமையாக மாறிடுறது குடி பழக்கத்துக்கு அடிமை புகைப்பழக்கத்துக்கு அடிமை கைப்பழக்கத்துக்கு அடிமை கை பழக்கம் அது வேறு பத்து நாளைக்கு விற்கு அடிப்பான் அது கை பழக்கம் இருபது நாளைக்கு ஒரு கடிக்கிறான் அது கை பழக்கம் சரியா கைப்பழக்க அடிமைகள் இவங்கெல்லாம் வந்து சரியா வாலிப வயோதிக அன்பர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கையடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கான் தனிமையில் வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டிடுவான் ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையும் போட்டிகிட்டு இவன் அடிக்க பள்ளியை மட்டும் உச்சி கூட்டிகிட்டு இருக்கும் உச்சி உச்சி உச்சின்னு என்னடா டபுள் சவுண்டு வருது அப்படிம்பா ஸ்பீக்கர் அவுட்டா நம்ம கடைசியில் பார்த்தா ஒரு பள்ளி சேர்ந்து கட்டிகிட்டு சரியா அப்போ தொடர்ந்து அடிக்கிறது தனிமையில் இருக்கிறது கூட்டமாக போகிறதில்ல அப்போ ரெகுலராக வந்து கைப்பழக்கம் பண்ணுறவனில் ரெண்டு அதாவது அடிக்ஷன்லே ரெண்டு வகை வரும் மூணாக கூட அதை பிரிக்கலாம் ஸோ முதல்ல வந்து பெண்களுடைய ஆபாச படத்தை பார்த்து கையடிக்கிறது பெண்கள் மேலே தனக்குள்ள காம்தியை தீர்த்துக்கிறதுக்காக பெண்களை பார்த்து கையடிப்பான் அதில் கொஞ்ச நாள் கழித்து என்னங்கன்னா வந்து அவனுக்கு வந்து ஓகே நம்ம ரொம்ப தளர்ந்து போயிட்டோம் இனி வந்து பெண்களுக்கு நம்ம சூட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கே செக்ஸ் ஆணும் ஆணும் செக்ஸ் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு கையடிக்க ஆரம்பிச்சிருவான் ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா தன்னை வந்து பொம்பளையாகவே நினச்சிடுவான் கடைசியில் நமக்கு வந்து ஃபிமேல் அதாவது ஃபிமைன் பவர் வந்துடுச்சு மஸ்குலின் போய் ஃபிமைன் வந்துருச்சு அப்படின்னு அவனே நினச்சிக்குவான் ஸோ அப்போ வந்து நல்லா வந்து ஜிம்முக்கு போகக்கூடிய ஆண்கள் நல்லா கட்டு மஸ்தாக ஆறு அடுக்கு வச்சுருப்பான் ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்து இவன் ஆசைப்படுவான் வாக்கிங் போகிற ஆண்களை சைட் அடிக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க டெய்லி சைட் அடிப்பான் நம்மளால் வந்துட்டாரு இப்படியும் வந்து மாறிடுவான் ஒரு சிலர் அப்படி மாறியும் சில கதைகள் நடந்திருக்க பார்த்துருக்குறேன் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பேசியிருக்கோம் சரியா அப்போ வந்து நீ கல்யாணம் பண்ணால் நான் ரோட்டில் போய் கார் முன்னாடி விழுந்து செத்து போயிருவேன்னு சொல்லி அத்தை மகனை ஒருத்தன் மிரட்ரானால் அப்படியெல்லாம் வந்திருக்கு அத்தை மகனுக்காக நான் வாழ்கிறதா இல்லை இன்னொரு அத்தை மகளை போய் கல்யாணம் பண்ணுறதா என்னடா பட்டி பண்ணுறது இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவானா திருநங்கைகிட்ட போயிடுவான் ஆமாம் வளநாடு கைகாட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கேருந்து பெரம்பலூர் வரைக்கும் கரெக்டாக வந்து இருபது அடி தூரத்துக்கு ஒரு திருநங்கை நிற்பாங்க வண்டி சர்ருன்னு ஒரு டூ வீலர் வரோம் டபக்குன்னு புதைக்குள்ளே போயிடும் சர்னு வரோம் டபக்குன்னு புதற்குள்ளே போயிடும் இவெல்லாம் எப்படி அப்படின்னா வந்து அவனால் வந்து ஒரு பெண்ணை திருப்தி பண்ண முடியாது பெண்ணுறுப்புக்குள்ளே ஆனூறுபா விட முடியாது இவன் ஸ்டிமுலேட் பண்ணி பண்ணி எவ்வளோ நாளைக்கு தான் எடுக்கிறது ஆக வந்து ஒரு பொம்பளை மாதிரி இருக்கணும் பொம்பளையாகவும் இருக்கக்கூடாது அவங்ககிட்ட போய் கொடுத்துருவான் ஒரு ஐம்பதோ நூறுவா கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ முடிச்சுட்டு வந்துடுவான் அதில் ஒரு சிலதெலாம் வந்து வாய்ப்புணர்ச்சி கொடுத்துருவான் வாய்ப்புணர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அழுகு தள்ளும் ஆமாம் அங்கேருந்து மாவு வரும் ரேசை அரிசியை கடைஞ்சா மாதிரி மாவு வரும் ஆணூர் இருந்து மாவாக வரும் இவனும் கழுவி 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 கடைசியில் களைப்பாகி போயிடுவான் கடைசியில் புண்ணு வந்துடும் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா சில நேரத்தில் பால்வினை நோய் இருக்கும் ஏன்னா வந்து மாதர்கள் இல்லை பணத்துக்காக வந்து சில நேரங்களில் வாய்ப்புணர்ச்சி பண்ணக்கூடிய மாற்று இனத்தவர்கள் எல்லாமே தான் வரும் நம்ம ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசுகிறப்ப வந்து அதில் பிரச்சனை இருக்காது ஸோ வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் மல்டிபிள் செக்ஸ் வர்றப்போ வந்து வீடியாரல் வரலாம் கொனேரியா வரலாம் சிப்ளீஸ் வரலாம் ஹெர்பிசிம்ப்ளக்ஸ் வைரஸ் வரலாம் ஹெச்பிவி வரலாம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ வந்து தன்னுடைய காமய்ச்சியை அடக்காமல் நோயாக மாறக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ஷன் ஒரு அடிக்ஷன் லெவலுக்கு போகிறப்ப வந்து நிறைய பசங்கள் சொல்லக்கூடியது அண்ணா கை அடிச்சுக்கிட்டே இருந்தேன் கையடிச்சு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து சொட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுதுன்றான் ஸோ ஓவராக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது ஓவரால் ஸ்ட்ரெயின் பண்ண ஸ்ட்ரெயின் பண்ண என்ன அப்படின்னா வந்து விந்து சக்தி விந்து சக்தி தான் வந்து ஒரு மின்சார சக்தி எப்படி வந்து ஒரு சுற்றை போட்டால் ஒரு லைட்டு எறிகிறப்ப மனசுக்குள்ளே ஒரு பிரகாசம் வருது இல்லை அதே மாதிரி தான் ஸோ வந்து ஒரு மின்சாரத்தோட தன்மையை உள்ளடக்கியது விந்து விந்து விட்டவன் நொந்து கெட்டான் சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த விந்துன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடம்பை போஷிக்கக்கூடியது போஷாக்கு தரக்கூடியது இப்போ ஒருத்தன் யூரின் போகிறான் யூரின் போயிட்டு பிறகு ஐயோ யூரின் போயிடுச்சு என் ஆற்றல் என்னுடைய இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு எவனும் சொல்கிறது இல்லை வீரி யூரீன்ன்றது கழிவு விந்து போயிடுச்சுன்னா எவனாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கஷ்டப்படும் ஐயையோ விந்தெல்லாம் போயிடுச்சு எனக்கு உடம்பு அசதியாக இருக்குது கை வலிக்குது கால் வலிக்குது தொட வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் உண்டு ஏன்னா வந்து சிறுநீர் கழித்தல் என்பது வந்து நரம்ப பாதிக்காது ஆனால் விந்து கழித்தல் என்பது உணர்ச்சி நரம்ப பாதிக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த விந்தை வந்து உள்ளே சேகரம் பண்ணுறப்ப விந்தை வந்து தேக்கி வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தேஜஸ் கிடைக்கும் உடம்புல ஒரு பல்பு மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் திரளக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு நபர் வந்து பேசுகிறப்ப அந்த ஆயிரம் பேரும் அந்த ஒரு நபரால் ஈர்க்கப்படுறப்போ வந்து ஒரு வசியம் இருக்கு இல்லையா ஒரு வசித்துவம்னு சொல்லுவோம் ஜனவசியம் அது வந்து விந்த சேகரிக்கு சேகரிக்க சேகரிக்க தான் வரும் சேகரிக்கலின்னா வராது ஒரு கவுன்சிலிங் ஸ்கில்லு யாருக்காவது வந்து சில விஷயத்தை நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் இல்லை இந்த சொசைட்டிக்கு நீங்கள் வந்து எதாவது வந்து டெடிக்கேட்டடாக ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை வந்து உங்களுடைய உயிர் துளி ரகசியம் அது இருந்தால் தான் வந்து அதுக்கு போக முடியும் இந்த பையன் வந்து நல்லா கையடிச்சிட்டு நாலு வருஷமாக வீ வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னா நாலு வருஷம் ரூமுக்கு லப்பம் போடுறான் போல் பச பசன்னு கஞ்சி போட்டு வைக்கிறான் அது அப்படி ஆகிடும் கைப்பழக்கம் பண்ண பண்ணால் என்ன அப்படின்னா அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து அதை உருவாக்கிறோம் சில நேரத்தில் வந்து அதீதமான கைப்பழக்கத்தோடு மது பழக்கம்னு சேர்ந்துருச்சுன்னா இன்னும் கஷ்டம் ஏன்னா நிறைய பேர்லாம் பீரடிச்சிக்கிட்டே கையடிக்கிறேன்னு சொல்லுவோம் அண்ணா ஆபாச படத்தை போட்டுட்டு கை கையடிக்கிறேன் ஒரு சிப்பு ஒரு அப்பு ஒரு சப்பு என்னதுக்காக உடம்பு ஸோ இப்படி இருக்கிறவன்னு இருக்கிறான் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆளுமைத்தன்மை ஒரு அட்மின் பவர் ஒரு மஸ்குலின் பவர் இதெல்லாம் வந்து வரணும் அப்படின்னா உயிர் துளி சேகரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனசு அலைபாயை விடக்கூடாது அவ்வளோதான் சரியா ஸோ அந்த நரம்பு சார்ந்தால் கோளாராக அது உருவாகிடும் பயம் பதட்டம் படபடப்பு மன உளைச்சல் மன அழுத்தம் டென்ஷனு டிப்ரெஷனு தூக்கம் இல்லாதது ஞாபகசக்தி கம்மியாக இருக்கிறது ஈகோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாகிறது ஓசிடி கம்ப்ளைண்ட் உருவாகிறது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உரியடி மாதிரி உரியடி மாதிரி கையடி அடிக்கிறதான் காரணம் டிபுன் டிப்பு டிப்புன்னு இழுக்கானேன் இழுக்க இழுக்க அது அப்படி வர தான் செய்யும் ஸோ இதில் இருந்தெல்லாம் மீள்வது எப்படி அப்படின்னா வந்து முதல்ல ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் தூக்கம் வரலான்னு தான் நிறைய பேர் கையடிப்பான் நான் நிறைய தம்பிகளும் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஒன்பது டு பத்து தூங்குறது கிடையாது கண்ணை மட்டும் மூடிகிட்டு இருக்கிறதுன்னு நினச்சிக்கோ ஆனால் அலாரம் வச்சுக்க ஒன்பது டு பத்து இல்லை பத்து டு பதினொன்று ஒரு மணி நேரம் வந்து தூங்கக்கூடாதுன்னு அலாரம் வச்சுட்டு கண்ணை மூடிக்கும் தூங்கிடுவேன் அதே மாதிரி இரவு நேரத்தில் அசைவ உணவுகள் எடுக்காமல் இருக்கிறப்ப கையடிக்க தோணாது இரவு நேரத்தில் இயற்கை மூலிகைகள் அல்லது வந்து பழச்சாரம் மட்டும் சாப்பிடுவேன் மாதுளம்பழம் ஜூஸ் மட்டும் எடு ரெகுலராக மாதுளை ஜூஸ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா கையடிக்க தோணாது இளநீரில் கைக்குத்த லெவல் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா கைப்பழக்கம் தோணாது சீரகம் சார்ந்த சில மருந்துகள் இருக்குது ஆதவனில் நாங்கள் சீரகம் சார்ந்து பாவனை ஜீரான்னு வச்சுருக்கோம் அதை வெத்தலையில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கைப்பழக்கமே தோணாது நைட்டு ஒரு வெத்தலையில் கொஞ்சம் போல் வச்சு சாப்பிட்ணும் ஒரு எபிசோட் அண்ணன் சாப்பிட்டு காட்ட போகிறேன் சரியா ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எடுக்கிறப்போ வந்து ஒரு ஒரு கம்பல்ஷன் வந்து உருவாகாது உடம்புல வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நச்சு நீக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கீழாநல்லி பாஷாண பேதி போன்ற மருந்துகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப கைப்பழக்கம் என்ன வந்து வராது ஆக வந்து தம்பிக்கு நிறைய சொல்லலாம் மணிக்கணக்காக சொல்லலாம் ஏன்னா இது மணி சார்ந்த விஷயம் மணியான விஷயம் வேறு ஸோ அதனால் வந்து நான் சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இரவு நேரத்தில் வந்து முட்டை சாப்பிட்றது ஆஃப் ஆயில் எடுக்கிறது உணவு அதாவது அசைவம் சார்ந்த உணவுகளை இரவு நேரத்தில் எடுக்காதீங்க டீப் ஃப்ரைடே எதுவும் எடுக்காதீங்க ரொம்ப லேட்டாக உணவு இருந்தக்கூடிய விஷயத்தையும் எடுக்காதீங்க அதே மாதிரி வந்து இரவு நேரத்தில் வந்து ஃபோனை வந்து ஒரு ஒன்பது மணிக்கெலாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது நல்லது சரியா இல்லைன்னா இன்னொன்று ரெண்டு ஃபோன் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கோங்க இதில் ஒரு பேசிக் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் ஃபார்வேர்டிங் போட்டுற வேண்டியதான் அதில் வந்து படம் தெரியக்கூடாது பட்டன் புசுக்கு புசுக்கு நமக்கு இல்லை அமுக்கிற போனாக வாங்கிக்கோங்க சரியா ஸோ அமுக்கிற போன் வாங்கினோன்னா வந்து இந்த அமுக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்க மாட்டோம் ஸோ அதனால் வந்து கால் ஃபார்வேர்டு போட்டுட்டு விடிய விடிய வந்து அந்த போனை மட்டுமே பட்டன் போனை மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதையும் அழுத்தாமல் மணி மணியாக இருக்கும் மணி மணியான விஷயமாக இருக்குன்றது என்னுடைய கருத்து ஸோ வந்து கைப்பழக்கத்தை விடுவது தான் வந்து நீங்கள் வந்து மீண்டு வருவதற்கான வழி அதை கொஞ்சம் பாருங்கள் நம்மளுடைய எபிசோட்ஸில் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் வரலாறை சாப்பிடுங்க பூசணி சாப்பிடுங்க வெள்ளரி விதை பூசணி விதையெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க சரியா ஸோ வந்து ரொம்ப முடியலை ஒரு வாட்டி அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா வந்து வாரந்தோறும் வேலைக்கிழம வந்து அண்ணனை வந்து நீங்கள் சென்னையில் பார்க்கலாம் நம்மளுடைய மருத்துவர்களும் இருக்குது அவங்களே நீங்கள் பார்த்து உணவு ஆலோசனை தனியாக மருந்து ஆலோசனை தனியாக வாழ்வியல் முறைகள் தனியாக நாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தர முடியும் ஸோ நம்மளுடைய ஆதவன் இந்த ஹெல்த்து கிளப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மருத்துவ செலவை எங்களால் குறைக்க முடியும் உங்களுக்கு சரியான உணவை வந்து நாங்கள் அடையாளம் காட்ட முடியும் ஸோ இளைஞர்களுக்கான ஒரு ஆண்மைக்கான ஆண்மையை மீட்டெடுப்பதற்கான ஒரு மருத்துவ சேவையை நாங்கள் செய்கிறோம் ஸோ சென்னையில் பார்க்கலாம் பாண்டிச்சேரி திருச்சி மதுரை கரூர் சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் வந்து என்னுடைய மருத்துவ ஆலோசனை நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஆலோசனை பெற்று பயன்பெற முடியும் ஸோ சில நேரங்களில் நேரடி சந்திப்பேன் என்பது மிக மிக முக்கியமானது ஸோ விட்டு பேசுகிறப்ப வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து சரி பண்ண முடியும் ஸோ மனநல ஆலோசனைக்கும் வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சுட்டு அண்ணனை வந்து பார்க்கலாம் நன்றி அப்பாயிண்ட்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம்ப் கான்டாக்ட் நம்பர்

எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்